அனைவருக்கும் வணக்கம். கதைக்குள் கணக்கு பார்ட் 2. லாஸ்ட் வீக் ஒரு கதை சொல்லியிருந்தேன், அந்த கதைக்கான கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். அந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் வீக் வீடியோ யாராவது பார்க்கலன்னா நோ ப்ராப்ளம், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வீக்கில் கதையை கேட்டுட்டு இந்த கதையை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கதை கேட்கறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் வீக்கில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அதில் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்களோ, இந்த வீடியோவில் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்ல போகிறீங்களோ, இவங்க ரெண்டு பேரோட வின்னர்ஸும் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ கதைக்கு போகலாம். லாஸ்ட் வீக் மெயின் டோரை க்ளோஸ் பண்ணி அந்த ஒரு ஆளை வெளியமைச்சதுக்கப்புறம் மெயின் ஸ்விட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறாங்க. அதோட இந்த கதை முடிஞ்சது. இப்போ அதனோட தொடர்ச்சி தான் இப்போ பார்க்க போகிறோம். மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நிமிஷம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நிமிஷத்தில் அவங்களுக்கு ஒரு யோசனை தான் வருது. மேலே மொட்டை மாடியில் பார்த்தது 5 பேர். அந்த 5 பேரில் ஒருத்தனை வெளியமைச்சிட்டோம், மீதி 4 பேர் உள்ளே இருக்கலாம் இல்லை இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட உள்ளுணர்வு அந்த 4 பேரும் வீட்டு உள்ளே தான் இருக்காங்கன்றத சொல்லுது. அந்த உள்ளுணர்வு சொல்கிறத கேட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பேரை தேடி நாம் போகக்கூடாது, இந்த 4 பேரையும் ஒரே இடத்துக்கு வர வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த சீன், இந்த காட்சி அப்படியே இருக்கு. வெளியே போயிருந்த அந்த ஆள் அவன் கூட வந்த ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த கூட வந்த ஆள் 2வது ஃப்ளோரில் மறைஞ்சிருக்கான், ஃபோனை எடுக்கிறான். அந்த பொம்பளை கையில் கன் இருக்கு, நீ பார்த்து அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆப்போசிட்டில் சைடில் இருக்கிறவன் அந்த பொம்பளை என்ன ஆகுறான்னு பாரு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிடுறான். மறுபடியும் அந்த காட்சி அந்த பெண்ணுக்கிட்ட தொடங்குது. அந்த பெண் ஒரே ஒரு முடிவு பண்ணுறான், அந்த 4 பேரில் யார் கீழே இருப்பாங்கன்றத யோசிக்கிறார். ஏன்னா தன்னுடைய வீடு அப்படின்றதுனால அந்த வீட்டோட திசைகள் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அந்த வீட்டில் கீழே வரையக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா கிச்சன் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் கிச்சனில் யாராவது இருக்காங்கன்றத பார்க்குறா. அந்த நேரத்தில் அந்த பொண் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் போகிறதுக்கு விரும்பலை. ஆனால் ஒரு 10 அடி தள்ளி நின்று கிச்சனில் யாராவது இருக்காங்களான்றத செக் பண்ணுறா. தான் தலையை சாய்ச்சி செக் பண்ணுறா. செக் பண்ணுற அந்த நேரத்தில் அந்த பெண்ணோட நல்ல நேரம், தன்னோட வீட்டு தெருவோட தெருவிளக்குப்பட்டு அந்த ஆள் இருக்கிற நிழல் எதிரிலக்கு செவிரலப்படுது. அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இங்கே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அந்த ஆளை எதிர்கொள்றதுக்கு தயாராகிற அந்த நேரத்தில் அந்த ஆள் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது, அமானுஷ்யமாக இருக்குது, அதனால் என்னை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான். எதிரில் இருக்க அந்த ஆள் தூணு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஆயுதமாக எடுக்கிறாங்க அந்த பெண். அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயத்தை தான் இந்த பெண் ஆயுதமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய கிச்சன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை அறை ஷெல்ஃபு, அந்த ஷெல்ஃபு கிட்ட போகிறாங்க பொறுமையாக. அந்த ஷெல்ஃப்லேருந்து எண்ணெய் பாட்டில் எடுக்கிறாங்க. எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய மாடிப்படி இறங்குற இடத்துல மொத்த எண்ணெயும் கீழே ஊற்றுறாங்க. ஊற்றி முடிச்சுட்டு தன் குழந்தை விளையாட 2 டாய்ஸை கையில் எடுக்கிறாங்க. அதில் முதல் டாய் ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, இன்னொரு டாய் ஒரு ரயில் வண்டி மாதிரி இருக்குது. ரெண்டுமே கீ கொடுக்குறது, பொறுமையாக கீ கொடுத்துட்றாங்க. கீ கொடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து அந்த கிச்சனை கிராஸ் பண்ணுற மாதிரி முதல்ல அந்த பொம்மையை விடுறாங்க. அந்த பொம்மை கண்ணு வைக்கிற நேரத்தில் கிராஸ் ஆகுது. அந்த நேரம் அந்த ஆள் ரொம்பவே பயமாகிறான், உடம்பு ஃபுல்லாக வேர்த்துருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் படபடப்பாக அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். அந்த நேரத்தில் மறுபடியும் தன்னுடைய ட்ரெயின் பொம்மையை கீயை கொடுத்து அனுப்புகிறாங்க. அது கரெக்டாக கிச்சன் வாசலில் போய் நின்றுது. நிற்கிற அந்த நேரம் அந்த ஆள் அந்த பொம்மையே பார்த்துட்ருக்கான். அந்த நேரத்தில் இந்த பெண்ணோட கால் மட்டும், 2 கால் அந்த இடத்துல வந்து தெரியுது. அப்படியே அந்த கால் தெரிய 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 மேலே மேலே பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அவனுக்கு பேரதிர்ச்சி. அவனுக்கு முன்னாடி நிற்கிறது தன்னுடைய கூந்தல் மொத்தத்தையும் முன்னாடி போட்டு, தான் கூந்தல் உள்ளே போட்டிருக்க அந்த பேண்டை தன்னுடைய தலையில் மேலே போட்டுக்கிட்டு, நெத்தியில் மேலே போட்டுட்டு அந்த பெண் நிற்கிறாங்க. பயத்தில்
ரொம்ப உறைஞ்சி போய் பயங்கரமாக கத்துறான். அந்த கத்துற விஷயத்த அவங்க ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் மாட்டிக்கிட்ட மாதிரி என்னை விடு என்னை விடுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த நேரத்தில் அந்த மூணு பேரும் மேலேருந்து கீழே வராங்க. கீழே வர்றப்போ அந்த எண்ணெய் தடிக்கு மூணு பேரும் வரிசையாக கீழே விழுறாங்க. இவங்க அந்த ஆளை அரைஞ்சிட்டு அந்த கிச்சன் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு டைரக்டாக மெயின் ஸ்விட்சுக்கு வராங்க. மெயின் ஸ்விட்சுக்கு வந்தவுடனே இந்த மூணு பேரும் கீழே இறங்கி வந்தவுடனே இறங்கி வராங்க, கீழே விழுறாங்க. விழுந்து அந்த மெயின் ஸ்விட்சை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி தன்னுடைய ட்ராவ் இருக்கக்கூடிய ஒரு கன்னை எடுக்கிறாங்க. அந்த கன்னை எடுத்து கன் பாயிண்ட்டில் மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சூப்பரிண்டன்ட் ஆஃப் போலீஸ் மொழி. இந்த நேரத்தில் மேலேருந்து ஒரு குரல் வருது, ஷென்பா சேஃப் அப்படின்னு ஒரு குரல் வருது. அந்த குரல் வேற யாரும் இல்லை, குழந்தைய வாய்ப்பத்தி கூட்டிகிட்டு போன மொழியோட ஹஸ்பண்ட். இந்த காட்சி அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஃப்ரீஸார் அந்த நேரத்தில் ஒரு ஆள் மாடிப்படி ஏறிட்டு வேகமாக போயிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு மொத்தமாக ஏறி போயிட்டாங்க. ஏறி போயிட்டு மாடிப்படியில் இருக்க கேட்டை ஓப்பன் பண்ணி அம்மாவும் பொண்ணும் இவ்வளோ நேரம் என்ன கதடிச்சிட்டு இருக்கீங்க, கீழே ஏன் வரல அப்படின்னு அந்த மொழியோட வீட்டுக்கார் கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கதை மொழி ஷென்பா கிட்ட சொன்ன கதை. ஸோ இது கதைக்குள் கணக்கு மட்டும் இல்லை, கதைக்குள் கதை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.